ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கு ரொம்ப ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். நான் ரெகுலர் பேசிஸில் பேஷண்ட்ஸு இதே கம்ப்ளைண்ட்டோட பார்த்துட்டே இருக்கேன். என்ன பிரச்சனைனா தொண்டை சளி. நிறைய பேஷண்ட் சொல்கிறது உண்டு, சார் நாங்களுக்கு வந்து வருஷ கணக்கில் இந்த தொண்டையில் சளி இருந்துக்கிட்டே இருக்குது சார், நான் காரி துப்ப துப்ப வந்துக்கிட்டே இருக்குது சார், எப்படி தான் தொண்டையிலேருந்து இவ்வளோ சளி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியல சார். இது வந்து எனக்கு, நான் டெய்லி வந்து இந்த பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, தொண்டை சளி அப்படின்னு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. தொண்டையில் சளின்னு அவங்க சொல்கிறது என்னென்னா, தொண்டையில் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். ஸோ அவங்க கஷ்டப்பட்டு அதை காரி துப்புனாங்கன்னா கொஞ்சோண்டு தான் வரும், நிறைய சளியும் வராது. ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் அந்த சளி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இப்படி அந்த சளி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால, அது அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க திரும்பி திரும்பி காரிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சளி இருக்குது சார், ஆனால் நான் எவ்வளவு காரணாலும் அது வெளியில் வரவே மாட்டேங்குது சார். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட எப்படியும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, காரிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு காமனான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, தொண்டையில் சளியெல்லாம் உற்பத்தி ஆகாது, தொண்டையில் இருக்கிறது வெறும் காயம் மட்டுமே. இப்போ உங்களுக்கு தொண்டையில் அந்த காயம் இருந்ததுனாலே அந்த காயத்தை சுற்றி கொஞ்சம் செக்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல எதுவும் நின்றுட்டே இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஐயோ சளி இருக்குது இருக்குன்ட்டு அதை கார ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தொண்டையை காரிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த சளி குறையவே குறையாது. என்ன லாஜிக் இது? சரி, நமக்கு ஒரு இடத்துல ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த புண்ணை நீங்கள் ஆறணுன்னா என்ன செய்வீங்க? அதை தொடமாட்டீங்க, அதுக்கு வந்து ஒத்தனை கொடுப்பீங்க, அதுக்கு மருந்து போடுவீங்க இல்லையா? ஆனால் எந்த நேரத்துலையும் அதை நீங்கள் போட்டு சுரண்ட மாட்டீங்க. ஆனால் தொண்டை புண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறீங்கன்னா, அடிக்கடி அதை சுரண்ட ஆரம்பிச்சிடுறீங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி காறுறதும் அந்த காயத்தை திரும்பி திரும்பி சுரண்டுற மாதிரி. யோசிச்சு பாருங்கள், ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணை வந்து நம்ம திரும்பி திரும்பி சுரண்டிக்கிட்டே இருக்கோன்னா அந்த புண்ணு ஆறுமா? ஆறாது இல்லையா? அதே லாஜிக் தான். தொண்டையில் அந்த ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணு மேலே லேசாக கொஞ்சம் சளி சேருது, அதை நீங்கள் வந்து காரி துப்புறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, திரும்பி அந்த புண்ணை காயப்படுத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். சளி சேரும், நீங்கள் காருவீங்க, திரும்பி புண்ணாகவும், திரும்பி சளி சேரும், திரும்பி காருவீங்க. இது சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். பல பேருக்கு வருஷ கணக்கில் இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்ன தான் செய்யலாம்? ரொம்ப சிம்பிள், நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு புண்ணு ஆறணும்னா அதுக்கு ஒத்தனம் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய அந்த சளி தொண்டையில் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ரெகுலராக ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து லேசான சூடில் தண்ணி வச்சுக்கிட்டு, அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்காவது ஒரு 10 நிமிஷம் காமன் நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருங்க. அதாவது ரொம்ப சூடாக இல்லை, லேசாக மிதமான சூடில் தண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. அது தவிர ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி உப்பு தண்ணி போட்டு கார்கிள் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது பின் தொண்டையில் படுற மாதிரி நல்லா கலகலகலன்னு பண்ணி துப்பணும். ஸோ இதை வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு பண்ணுங்கள். சில பேருக்கு இதையும் தாண்டி ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சில நாட்களுக்கு மாத்திரைகளும் கொடுக்கறது உண்டு. அதாவது ஆரம்பத்தில் அந்த புண்ணை கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த உப்பு தண்ணி சுடு தண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பல நேரங்களில் அந்த தொண்டையில் இருக்கிற கரகரப்பு, அந்த சளி சேர்ற ஃபீலிங் அதுலேயே குறையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி காரிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த டிப்பை சொல்லுங்கள், அவங்க சந்தோஷப்படுவாங்க, அந்த காரது குறையும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.